எக்ஸலண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே கூட வந்து டாஸ்க் மேனேஜரை வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஒரு புது பர்ஸ்பெக்டிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேசிக்கலான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் மல்டி கோர் ப்ராசஸர் கேஷ் மெமரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கோம் அது இந்த டாஸ்க் மேனேஜரில் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த டாஸ்க் மேனேஜர் அப்படிங்கிறது மெயினாக எப்போ சார் எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா என்னுடைய கம்ப்யூட்டர் பர்ஃபாமன்ஸ் நல்லா இல்லை ஏதோ ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் இந்த டாஸ்க் மேனேஜர் ஏன்னா பர்ஃபாமன்ஸ் ரிலேட்டடான ஏகப்பட்ட விஷயங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த டாஸ்க் மேனேஜரை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கணும் இப்போ நானே சில சில விஷயங்களை இக்னோர் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி டீட்டெயிலை நீங்களே நிறைய தெரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நான் ஒரு கைடு தான் பாரு இந்த விஷயம் இப்படி தான் இருக்க போகுது இது இது இந்த இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவராலாக நான் சொல்லுவேன் பட் நீங்கள் இருபது வருஷமாக டெவலப் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் சும்மா அரை மணி நேரம் பத்து நிமிஷத்தில் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காமல் ஒவ்வொரு விஷயமும் என்ன அப்படின்னு சொல்லி சும்மா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம லைஃப் டைமுக்கும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க டாஸ்க் மேனேஜர் போகலாம் சரி டாஸ்க் மேனேஜர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த இது வந்து டாஸ்க் பார்னு சொல்கிறோம் என்னென்ன டாஸ்க் இப்போ ரன் இருக்கோ அதெல்லாம் இதில் தெரியும் இதில் ஏதாவது ஒரு எம்டி ஸ்பேஸில் ரைட் க்ளிக் மவுஸை ரைட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெனு வரும் கான்டெக்ட் மெனு வரும் இதில் பாருங்கள் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த டாஸ்க் மேனேஜர் வரும் ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இது இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது ஃப்ரண்ட் எனில் என்னென்ன ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இது வழியாக பார்த்துக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐட்டம் ரெஸ்பாண்ட் பண்ணலை சரியாக வேலை செய்யலை ஹேங் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணி கிளிக் கடிச்சு எண்டு டாஸ்க்கு கொடுக்கலாம் இல்லை இங்கே எண்டு டாஸ்க் கொடுக்கலாம் இதன் மூலமாகவே சில டைமில் என்ன ஆகும்னா நம்ம சில ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடும் அது லாக் ஆகிடுச்சுன்னா வேறு எந்த ப்ரோக்ராமுமே வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகாது ஈவன் மவுஸ் கிளிக் பண்ணும்போது கூட நமக்கு ஸ்லோவாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட் ரெஸ்பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணிவிட்டு டாஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணாலும் அதே மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங் வந்ததுன்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணவரை கூப்பிட்டு என்ன ஏதுன்றதை விசாரிக்கணும் இல்லைனா அந்த சாஃப்ட்வேரை உபயோகப்படுத்துகிறதே விட்டுருணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எயிட் பிட்டு சிக்ஸ்டீன் பிட்டு தேர்ட்டி டூ பிட்டு சிக்ஸ்டி ஃபோர் பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பிஹேவியர் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு சூட் ஆகலன்னு அர்த்தம் அப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஒன்று இம்ப்ரூவ் பண்ணும் இல்லை த்ரோஅவை பண்ணும் ஸோ இது சிம்பிளான விஷயம் நார்மலாக இதுவே போதும் நமக்கு வந்து ஏதாவது கம்ப்யூட்ரு ரொம்ப மக்கர் பண்ணுச்சுனா இந்த இதுலேயே வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ப்ரோக்ராமை கில் பண்ணிவிட்டோம் அப்படின்னாவே நமக்கு என்னாகும் அப்படின்னா நம்மளது வந்து கம்ப்யூட்டரை ரீகெயின் ஆகிடும் ஸ்பீடு இல்லை அப்படின்னா அப்போ தான் இந்த மோர் டீட்டெயில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆப் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் யூசர்ஸ் டீட்டெயில்ஸ் சர்வீசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்குது இதில் ப்ராசஸ் ஸோ இப்போ ப்ராசஸ் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃப்யூவர் டீட்டெயில்ஸில் என்ன தெரிஞ்சுதுன்னா எது எதுலாம் ஃப்ரண்ட்ஹேண்டில் ரன் இருக்கோ அது மட்டும்தான் இங்கே தெரிஞ்சுது ஆனால் நம்மளுடைய கம்ப்யூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு நிறைய ப்ரோக்ராம் பேக்ஹேண்டில் இருந்தும் ரன் ஆகும் அது எல்லாத்தினுடைய டோட்டல் லிஸ்ட்டு தான் என்னென்னா இந்த ப்ராசஸ் சரிங்களா ஸோ இதில் என்ன சார் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரிசோர்ஸஸ்லேயே முக்கியமான ரிசோர்ஸஸ் நாலு ரிசோர்ஸஸ் என்னென்னா ஒன்று சிபியூ ரெண்டாவது மெமரி மூணாவது டிஸ்கு நாலாவது நெட்ஒர்க் அப்போது இது நாலில் ஏதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் யூசேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது எந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் யூசேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது உண்மையாருமே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி மால்வார் சர்வீஸ்னு இருக்குது இந்த மாதிரியான சர்வீஸ் என்ன ஆகுனா சில டைமில் டக்குன்னு ரன் ஆகும்போது நிறைய ரிசோர்ஸ் எடுத்துக்கும் ஆனால் எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னா ஒரு அரை நிமிஷமோ ஒரு நிமிஷமோ டைம் எடுத்துக்கும் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னோம்னா அது என்னாகும் அது வே ஒர்க்கை முடிச்சுட்டு ரிசோர்ஸை ஃப்ரீ பண்ணிடும் அப்போ நம்ம மறுபடியும் நார்மலாக ஒர்க் ஆகும் சில ப்ரோக்ராமு நமக்கு என்னன்னு அது தெரியல ஆனால் நிறைய இடம் ஆக்குபை பண்ணுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை கில் பண்ணிடலாம் என் என்டர்ஸ்க் நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா சரி இப்போது சிபி யூ சிபி பாருங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஓகே இதை நார்மல் யூசேஜ் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வரலாம் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே போனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் பர்ஃபார்மென்ஸ் ஸ்லோவாகிடும் ஸோ இந்த இடத்துல நம்ம இதை வச்சு நம்ம அசன்டிங் டிசெண்டிங் பண்ண முடியும் இப்போது டிசெண்டிங்கில் போட்டேன் அப்படின்னா எந்த குறிப்பிட்ட ப்ராசஸ் இப்போது நிறைய டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மெமரி எனக்கு மெமரி எது அதிகமாக ஆக்குப்பை ஆகுது அப்படின்னு பார்க்கணும்னா இப்போ பாருங்கள் க்ரோம் தான் அதிகமாக ஆக்குபை ஆகிட்டுருக்கு ஒன் ஜிபி ஆக்குபே பண்ணிகிட்ருக்கு டிஸ்க் ஆப்ரேஷன் எது அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கு நெட்ஒர்க் ஆப்ரேஷன் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் கனெக்டிவிட்டி எது அதிகமாக ஆக்குப்பை இருக்கு அந்த விஷயங்கள்லாம் நம்ம இதில் தெரிஞ்சிக்கலாம் இதில் பார்த்துட்டு ஓகே இது அதிகமாக யூஸ் பண்ணுதா அதை கில் விடுங்கன்னு கில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு ரீகெயின் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணலாம் சரி அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா எங்கே போனாலும் சுற்றி சுற்றி இந்த நாளில் தான் வருவோம் என்ன சிபியு மெமரி டிஸ்கு நெட்ஒர்க் இங்கே பார்த்திங்க அப்படின்னா சிபியூ மெமரி டிஸ்கு டிஸ்க் ஜீரோ டிஸ்க் ஒன் ரெண்டு டிஸ்கு நம்மகிட்ட இருக்குது எந்த டிஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகுது இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்கு ஜீரோ அதிகம் யூசேஜ்லேயே இல்லை இப்போது இப்போ டிஸ்க் ஒன்று வந்து ஏதோ ஹைலைட் ஆகிட்ருக்கு ஈத்தர்நெட்ன்றது நெட்ஒர்க் சம்மந்தமானது ஜிபியு கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு பேர் அப்போ இங்கே இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் இருக்குது அதில் ஒன்று தான் அதிகமாக யூஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சிபியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா கோர் அப்படின்னு பார்த்தோம் ஸோ கோர் அப்படின்னா இதில் டபுள் கோர் இருக்குது ரெண்டு கோர் இருக்குது ஒரு சாக்கெட் இருக்குது சாக்கெட்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸர் தான் இருக்குது அதில் எத்தனை கோர் இருக்குது ரெண்டு கோர் இருக்குது அப்போ இது டியூவல் கோர் ப்ராசஸர் ஒவ்வொரு கோரினுடைய ஸ்பீடும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஜியாஹெட் இருக்கிற இது அதே மாதிரி இது என்ன டைப் ஆஃப் ப்ராசஸர் இன்டெல் கோர் ஐ செவன் ப்ராசஸர் ஸோ இதெல்லாம் நம்ம இதில் தெரிஞ்சிக்கலாம் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ப்ராசஸர் லாஜிக்கல் ப்ராசஸர்னால் இந்த ஒவ்வொரு கோர்லேயும் ரெண்டு த்ரெட் இருக்குது அப்போ நமக்கு நாலு லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கிது ஸோ இதுதான் நம்ம ஹைப்பர் த்ரெட்டிங் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் அப்போது இது ரெண்டு நாலு லாஜிக்கல் ப்ராசஸர் ஆகிடுச்சி விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது இது எனேபிள் பண்ணோம்னா நம்ம கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளார நான் அடிஷ்னலாக சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஹைப்பர் வி சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது அது யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் அது விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க மாதிரி கேஷ் மெமரின்னு நான் சொன்னேன் அந்த கேட்ச் மெமரி பார்த்தீங்கன்னா மூணு லெவல் இருக்குது பாருங்கள் எல் ஒன் கேட்ச் எல் டூ கேச் எல் த்ரீ கேச் எப்போவுமே எல் ஒன் ரொம்ப கம்மியாக இருக்கும் எல் டூ அதை விட அதிகமாக இருக்கும் எல் த்ரீ அதை விட அதிகமாக இருக்கும் ஸோ எங்கே வந்து இந்த மெமரி ஜாஸ்தியாக இருக்கோ ஆனால் இது காஸ்ட்லி அப்போ எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ அங்கே எப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸை நல்லாயிருக்கும் சரி இதில் முக்கியமாக இங்கே கீழே பாருங்கள் ஓப்பன் ரிசோர்ஸ் மானிட்டர்னு இருக்கு இது என்ன அப்படின்னா இன்னும் இன்டெப்த்து அனாலிசிஸ் பண்ணும் இப்போ ரிசோர்ஸ் மானிட்டர் ஓப்பன் பண்ணோம்னா இப்போ சிபியூன்னா அந்த சிபியூ எந்தெந்த ப்ராசஸ்ஸை வந்து அதிகமாக யூஸ் இருக்கு ஆவரேஜாக எப்படி வந்து யூஸ் இருக்கு எத்தனை த்ரெட்டு ஒவ்வொரு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு அதனுடைய டோட்டல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு இங்கே கிடைக்கும் ஸோ இப்போது நமக்கு பொழுது போகலை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுனா இது ஜஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே நமக்கு என்ன சார் வேணும் காமன் சென்ஸ் தான் ரொம்ப சிம்பிள் காமன் சென்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கனாவே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போது நாலு ரிசோர்ஸ் இருக்குது இந்த நாலு ரிசோர்ஸில் எது எது பீக்கில் போயிட்டுருக்கு இப்போ சிபியூ பாருங்கள் ஆவரேஜாக போயிட்டுருக்கு டிஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு நெட்ஒர்க்கும் இது இருக்குது அப்போது எனக்கு என்ன ஆகும் என்னுடைய கம்ப்யூட்டர் இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று சரியாக வேலை செய்யலை அப்படின்னா ஸோ நான் அந்த பர்டிகுலர் காம்பனெண்ட்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன எங்கே வந்து ரீடிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது ரைட்டிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ மெமரி எந்தெந்த இது வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து பார்த்துக்கலாம் இதே இது தான் இந்த டேப்பில் இருக்குது அடிஷ்னலாக ஸோ இதை வந்து அங்கே ஒட்டுக்கா பார்த்தோம் இங்கே தனித்தனியாக நம்ம பார்த்துக்க போகிறோம் சரிங்களா ஸோ இது ரிசோர்ஸ் மானிட்டர் ஸோ இந்த ஓப்பன் ரிசோர்ஸ் மானிட்டர்னு கொடுத்தா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அடுத்தது ஆப் ஹிஸ்ட்ரி அதாவது நான் இப்போ அந்த ஸ்கைப் அப்படின்ற அப்ளிகேஷனை அப்பப்போ ஓப்பன் பண்ணியிருப்பேன் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் ஒட்டு மொத்தமாக என்னுடைய கம்ப்யூட்டரில் ஒரு நாளில் எந்த அப்ளிகேஷன் அதிகமாக டைம் எடுத்துக்குது நெட்ஒர்க் எது அதிகமாக எடுத்துக்குது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணுன்னா இந்த ஆப் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணி பார்த்தோம்னா எது அதிகமான டைம் எடுத்துக்குது அப்போ அந்த அப்ளிகேஷன் நமக்கு கம்பல்சரியாக வேணுமா இல்லை தேவையில்லாமல் ரன் ஆகிட்டுருக்கா இப்போ ஏதோ ஒரு வைரஸ் ப்ரோக்ராமே இருந்ததுனால் கூட நம்ம இதை பார்த்தோம்னா தெரியும் அது தேவையில்லாமல் ரன் இருக்குன்னு அப்போது அதை பேஸ் பண்ணி நம்ம சுவிட்ச் டூன்னு கொடுத்தோம்னா ஸோ இங்கே அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அது எந்த அப்ளிகேஷன்றதை இங்கேருந்து எங்கே இருந்தாலும் அதுக்கு நமக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடும் இப்போ நார்மலாக இங்கே விசிபிலிட்டியில் தெரியாது நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா விசிபிலிட்டியில் தெரியாது ஆனால் சுவிச்சிட்டுன்னு கொடுத்தேனா வச்சுக்கங்க என்ன ஆகும் அதை முன்னால் கொண்டு வந்து காமிச்சிடும் அப்போ எனக்கு என்னாகும் ஓ இதுதானா அப்போ இது எனக்கு தேவையில்லை நான் டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நான் ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஸோ அது ஆப் ஹிஸ்ட்ரி அடுத்தது ஸ்டார்ட் அப் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே நமக்கு டெஸ்காப் வர்றதுக்கு முன்னாலேயே சர்வீசஸ் வந்து நிறைய சர்வீஸ் லோட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இது தான் இந்த லாஸ்ட் சர்வீசஸ் டேப் இதில் பார்த்திங்கன்னா இவ்வளவு இப்போ நான் வந்து ரிசர்ச் பேஸ்டில் யூஸ் பண்ணுறதுனால ஏகப்பட்ட சர்வீஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதில் எனக்கு தேவையில்லாத சர்வீஸை நான் இந்த இடத்துல இருந்தே என்ன பண்ண முடியும் நான் ஸ்டாப் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த இது எனக்கு இப்போ தேவையில்லை அப்போ நான் இதை என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுவும் தேவையில்லை இந்த எக்ஸ் சம்மந்தமாக எதுவுமே எனக்கு இப்போ தேவையில்லைங்க வேணும்னா அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னா நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ எனக்கு என்னாகும் ஸ்பீடு அதிகமாகும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிஐடி ப்ராசஸ் ஐடி அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போதும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஐடி வந்து க்ரியேட் ஆகும் இந்த ஐடி தான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வீட்டினுடைய அட்ரஸ் மாதிரி ஸோ இந்த ஐடியை வச்சு தான் நம்ம எல்லா விஷயங்களையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பண்ணுது நம்மளும் அதை வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ் ஐடி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்தெந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதோ அந்த ப்ரோக்ராம் ஃப்ரண்ட்ஹேண்டில் ரன் ஆனாலும் சரி பேக்ஹேண்டில் ரன் ஆனாலும் சரி ஒரு ப்ராசஸ் ஐடி இருக்கும் இந்த ப்ராசஸ் ஐடியை வச்சு அதை வந்து கில் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு நம்ம பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போது சர்வீசஸ்லாம் ஸ்டார்ட் ஆனவாட்டி எகைன் டெஸ்க்டாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சில ப்ரோக்ராம்ஸ் வந்து தன்னால் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் என்னாகும் எனக்கு டெஸ்க்டாப் வரும் அதுதான் வந்து ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன் இதெலாம் சர்வீஸ் அப்ளிகேஷன் கிடையாது எனக்கு வந்து சில ப்ரோக்ராம் வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இதுவும் ஸ்டார்ட் ஆகிட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அதெலாம் ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன்னு பேரும் சில டைமில் என்னாகும் இதுவே எனக்கு ஸ்லோவாகும் எனக்கு வந்து தேவையில்லாமல் கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோ பண்ணும் அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணலாம் நான் ஏதாவது ஒரு இது எனக்கு புரியவே இல்லை அது என்னன்னே தெரியல அப்படின்னு வச்சுக்கங்களேன் நான் என்ன பண்ணலாம் இதை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் ஸோ இப்போ நெட் லிமிட்டென்னு ஒன்று இருக்குது இது டிசேபிள் இருக்குது இதை எனேபிள் பண்ணிக்கலாம் இதனுடைய லொக்கேஷன் என்னென்னு பார்க்கலாம் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இது என்னெல்லாம் பண்ணுது அந்த டீட்டெயில்லாம் நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் ஜஸ்ட்டு ஒரு முறை இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள் இதை அளவுக்கு ரிசர்ச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு கம்ப்யூட்டரை பற்றிய முழு விவரமும் நமக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுவோம் இந்த யூசர்ஸ் டேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ வரது எல்லாமே மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதே சிஸ்டத்தை நான் வேறு சிஸ்டத்துலேருந்து ரிமோட் டெஸ்டாப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்போது அந்த மாதிரி டைமில் நானும் ஆப்ரேட் இருப்பேன் இன்னொருத்தரும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார் அது எனக்கு தெரியாது அப்போ யாரெல்லாம் இந்த மிஷினை இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியணும்னா இந்த யூசர்ஸ் டேப்புக்கு வந்தேன் அப்படின்னா இப்போ யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியும் அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணிகிட்ருக்காருங்கிறதையும் நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம் ஸோ அதில் எதாவது அதிகமாக யூஸ் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் தேவை ரைட்லி ரைட்லேயே கிடச்சி டிஸ்கனெக்டன் கொடுத்தோம்னா அவர் டிஸ்கனெக்ட் ஆகிடும் எனக்கு தெரியுது இந்த யூசர் நமக்கு தெரியாத யூசர் யாருன்னே தெரியலையே அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அங்கேருந்தே அந்த யூசர் மேனேஜ் யூசர் அப்படின்னு வந்தேன்னா எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அந்த யூசர் பற்றிய டீட்டெயில் ஃபுல்லாகவே இங்கே வந்துடுச்சு சரிங்களா அவரோட அக்கௌண்ட் டைப்போ இதோ எது நம்ம மேனேஜ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் ஆகிடுச்சு இதே விஷயத்தை நான் வந்து கண்டிப்பாக லினக்ஸ்லேயும் பண்ண முடியும் பட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து நூற்றுக்கணக்கான கமேண்ட் தெரியணும் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறதுக்கு ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் கிளிக் கிடச்சினாவே அங்கே இருந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்துக்கும் இங்கேருந்து ப்ரொவிஷன் கொடுக்குறான் ஸோ இங்கே பாருங்கள் டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸில் என்னென்ன ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம் பார்த்திங்க என்னென்ன ப்ரோக்ராம் ரன் ஆகிட்ருக்கு எந்த யூஸர் ரன் பண்ணிகிட்ருக்கா எவ்வளவு வந்து சிபியூ டைம் அலக்கேட் ஆகிட்ருக்கு மெமரி எவ்வளோ அலக்கேட் ஆகிட்ருக்கு இதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே தெரிஞ்சிக்கலாம் தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நான் ரைட்டில் கிடச்சி அதை எண்ட் டாஸ்க் கொடுத்துடலாம் எண்டு ப்ராசஸ்டின்னு ஒன்று இருக்குது அதாவது சில டைமில் பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அது சப் அதுக்கு கீழே ஒரு நாலு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும் அப்போது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா எண்டு ப்ராசஸ் ட்ரீன்னு அது எத்தனை இது ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிக்கு இப்போ நான் குரோம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா குரோமில் வந்து பாருங்கள் ஏகப்பட்டது இருக்குது நான் எண்டு ப்ராசஸ்டின்னு ட்ரீன்னு எல்லா குரோமும் க்ளோஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் இதில் எவ்வளவு டைம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு நாள் இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி இப்போது நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் எது இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராசஸை கில் பண்ணி நம்ம பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பூஸ்டப் பண்ணலாம் பர்ஃபாமன்ஸில் போனோம்னா சிபியூ மெமரி டிஸ்க்கு அதுக்கப்புறம் நெட்ஒர்க் இதனுடைய பர்ஃபார்மன்ஸை எந்தெந்த ப்ரோக்ராம் எப்படி எடுத்துக்குதுன்றதை பார்க்கலாம் ஓவராலாக ஒரு ப்ரோக்ராமை நான் பத்து முறை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எந்த ப்ரோக்ராம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத நான் ஆப் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது சர்வீஸுக்கு சர்வீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண டெஸ்க்டாப்புக்கு வர்றதுக்கு முன்னால் என்ன ஆகும் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் இதில் ஏதாவது தேவையில்லாத ப்ரோக்ராமை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்ப அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் யூசர்ஸில் நமக்கு தெரியாமல் வேக்கெண்டில் நம்மளுடைய மிஷினை யாராவது ஆக்சஸ் பண்ணுறாங்களா யார் ஆக்சஸ் பண்ணுறா அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த யூசர்ஸ் யூஸ் ஆகும் டீட்டெயில்ஸில் போனோம்னா என்னென்ன ப்ரோக்ராம் இப்போ கரண்ட்லி ரன் ஆகிட்டுருக்கு அது எந்த யூஸராக இருந்தாலும் சரி ஓவராலாக லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதில் எது அதிகமான வந்து ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அடுத்தது சர்வீசஸ் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேர்னல் லோடான வாட்டி சர்வீஸ் லோடாகுது அதில் என்னென்ன சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு நான் தேவையில்லாத டிசேபிள் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டாப் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்ப நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இதன் மூலம்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணிக்கிறேன் ஒன்று என் கம்ப்யூட்டரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று பர்ஃபாமன்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் இம்மீடியேட்டாக அதை ரெசல்யூஷன் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் ரொம்ப வேல்யூபிள் டைம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க சும்மா உக்காந்து ஒரு டிவி பார்த்தோம்னா மூணு மணி நேரம் ஒரு படம் பார்க்குறோம் அதே மூணு மணி நேரத்தை இந்த டாஸ்க் மேனேஜரில் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டரை பற்றிய உங்களுடைய கோணமே வித்தியாசமாக ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இதை டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அதை ஃபுல் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா சிகே டாட் கலெக்டிவ் டாட் இன் ஸ்லேஸ் ஃப்ரீ கோர்ஸஸ்ன்னு கொடுங்க நிறைய கோர்ஸ் வந்து யூடியூப் கோர்ஸுனுடைய பிளேலிஸ்ட் லிங்க்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணுமோ அதை எடுத்து படிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி